செய்யாறு நிலம் கையகப்படுத்துவதற்காக மேல் மாசுக்காட்டு திட்டத்திற்கு நிலம் தரமாட்டோம் என்று மனு அளித்திருந்த விவசாயிகளை வந்து இன்று நிலம் கையகப்படுத்தும் அந்த தனி வட்டாட்சியர் வந்து அழைப்பு விடுத்திருந்தார். அதன் பேரில் விவசாயிகள் தங்களுடைய வாகனத்தில், அதாவது தங்களுடைய நிலத்தில் உள்ள இந்த டிராக்டரில் வந்து போகும்போது காவல்துறையினர் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. விவசாயிகளை வந்து நீங்கள் பைக்கில் போங்க, நீங்கள் வேறு ஏதாவது பஸ் வச்சுட்டு போங்க அப்படிங்கிற தோணியில் வந்து விவசாயிகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து ஏற்கனவே நிலம் போகுதுங்கிற வழியிலே வேதனையில் இருக்கும்போது இவங்களை வந்து இதில் போகணும் அதில் போகணும், ஏற்கனவே விவசாயிகளுக்கு போதுமான அவங்களுடைய விளைவிக்கிற பொருளுக்கு சரியான விலை கிடைக்கல, அதனால் விவசாயம் நலிஞ்செடுத்துக்கு விவசாயிகள் வாழ முடியாமல் இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து விவசாய நிலத்தை எடுக்கிறேன்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் விவசாயிகள் வந்து நீ 1000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு நீ அதில் போ இதில் போகும் அப்படின்னா எப்படி விவசாயிகளிட போக முடியும்? தொடர்ந்து இந்த வருவாய்த்துறை வந்து காவல்துறை மூலமாக விவசாயிகள் பெருந்திரளாக எங்கு கூடிடுவாங்களோ அப்படிங்கிற இதுக்காக தடுக்கிறதுக்காக எல்லா வகையிலையுமே வந்து தொடர்ந்து காவல்துறை வந்து இந்த மக்களை வந்து அடக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் எது நடந்தாலும் விவசாயிகள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான கூட்டமாக சென்று இந்த சிப்காட் திட்டத்தை நிறுத்தும் வரை வந்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க? போராட்டம் பண்ண போறோம். நீங்க கூட்டிட்டு திரும்பி போயிடுறோம்.